ஒரு வீடியோவை எல்லாரும் உண்மையிலேயே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கண்டிப்பான முறையில். ஏன் அப்படின்னா, அவ்வளோ முக்கியமான ஒரு வீடியோ. நேர்மையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு, சரியான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏகே ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு, ஏகே ரசிகர்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எந்தெந்த வழிகளெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ண முடியுமோ அந்த வழிகள் ஃபுல்லாமே நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எதுவும் பெருசாக வந்து அது நடக்கலாம்னு சொல்லலாம். ஆனாலும் தொடர்ந்து இந்த வழியில் பயணப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா காரணம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான். நம்ம அண்ணனுடைய ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் யூடியூப்பில், ட்விட்டர்னு சொல்லி எல்லா சமூக வலைதளங்கள்லேயும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தவறான தகவல்களை பார்த்து ஏமாற்றம் அடைகிறாங்க, மன குழப்பத்துக்குள்ளாகிறாங்க. அதே அதை விட முக்கியமான விஷயம், டைமை வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆக்குறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்ருக்கோம். இந்த ஒரு பதிவு வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ ஒரு பெரிய ஒரு வீடியோ, சின்ன ஏவின்னுலாம் சொல்ல மாட்டேன், உண்மையிலே பெரிய வீடியோ தான். பட் இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ரெக்வஸ்ட். டே, ஏகே 61 படத்தோட டைட்டில் ஆனது வல்லமை அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து நிறைய பேர் உறுதிப்படுத்துகிறாங்களே, இது உண்மையான்னு கேட்குறாங்க. வல்லமை அப்படிங்கிற டைட்டில் அப்படிங்கிறது டிஸ்கஷனில் இருந்திருக்கலாம், ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் ஃபைனலிஸ்ட் பண்ண ஒரு டைட்டில் அப்படிங்கிறது வல்லமையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது, அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. AK61 படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அல்லது டைட்டிலோடு சேர்ந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆனது வருகிற May 1st நம்ம அண்ணனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஊடகங்கள், கிட்டத்தட்ட வந்து இருக்கிற எல்லா ஊடகங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னும் குறையதான் செஞ்சிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய கலை நிலவரத்தை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் May 1st ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியான ஒரு பெரிய அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 30% வாய்ப்பு இருக்குது, 70% அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் கலை நிலவரமாக இருக்குது. May 1st ஃபர்ஸ்ட் லுக் வருமா வராதா, AK61 படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்விகளை முன் வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக 30% வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய கருத்துப்படி, அதாவது எனக்கு தெரிஞ்சு அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லுங்கள் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து நான் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து சொல்லணும் அப்படின்னா, சூப்பரான அப்டேட் இல்லை, ஒரு பேடான அப்டேட் சொல்லணும் அப்படின்னாக்க May 1st ஃபர்ஸ்ட் லுக் வராது. ஓகேங்களா, இதுதாங்க நம்ம சேனலில் இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்டு. AK61 படத்தில் டைட்டில் என்னவாக இருக்கும், பேடன், வீரன், வெற்றி வீரன், வியூகம், அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய, அதாவது வி சென்டிமெண்ட் தான் எப்படி பேரை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி வி சென்டிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாசான பேர்கள் எல்லாத்தையும் வந்து அடிக்கி வரிசையாக விடுறது வார வாரம் ஒவ்வொரு டைட்டில், அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி. பட் யதார்த்தமான கலை நிலவரம்னா வி சென்டிமெண்ட்டில் உள்ள டைட்டிலும் டிஸ்கஷனில் வந்து இருந்திருக்கு, ஆனால் வி சென்டிமெண்ட்டில் இல்லாத ஒரு டைட்டிலும் டிஸ்கஷனில் இருந்திருக்குது. அதே மாதிரி அது முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வந்திருக்கு. கண்டிப்பான முறையில் அதை செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ வி சென்டிமெண்ட்டில் இல்லாத ஒரு டைட்டில் AK61 வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த அந்த மரண மாசான தகவல். உண்மையிலேயே உங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கும். அதே நேரத்தில் வி சென்டிமெண்ட்டில் இல்லாத ஒரு பேர் சஜஷனில் இருந்திருக்குது, டிஸ்கஷனில் இருந்திருக்குது, அந்த பெயர் முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் நம்ம வந்து ஆல்ரெடி அப்டேட்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த பெயர் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது, கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஜூன் மாதம் எண்டில் நம்ம AK61 படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்குது. இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமான முறையில் அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய அப்டேட்டாக இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு வந்து நம்ம AK61 படத்தினுடைய அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி, அதுவும் சர்ப்ரைஸாக விட போகிறாங்கன்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அது எப்படின்ற ஒரு ஃபீல்ஸ் சொல்ல முடியலங்க, வந்து டென்ஷனாக கொஞ்சம் கோபமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். யார் சொன்னது சாயங்காலம் 6 மணிக்கு வரப்போகுது, அஃபிஷியல் அப்டேட்டு வரல, சரி ரைட், ஏதாவது நம்பகத்தன்மை உள்ள தகவல் ஏதாவது வந்துருக்குன்னா பரவாயில்ல, சும்மா ஏதோ பண்ணணுங்கிறக்காக பண்ணி நம்ம அண்ணனுடைய ஃபேன்ஸை வந்து இவ்வளோ தூரம் வந்து ஏமாத்துறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளும் அண்ணனுடைய ஃபேன்ஸ் யாரும் ஏமாறக்கூடாங்கிறக்காக தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இது இன்றைக்கி வந்து யாரும் வெயிட் பண்ணாங்க, தயவு செஞ்சு 6 மணிக்கு வந்து அப்டேட் வரும்ன்றது சொல்லியிருக்காங்க, கண்டிப்பான முறையில் வராது. அதாவது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் எனக்கு
தெரிஞ்ச ஒரு விஷயங்க. ஸோ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதுக்கு மேலே நம்புறது நம்பாத உங்க இஷ்டம். ஆகஸ்ட் மாதம் அப்டேட் வரலாம்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு. செப்டம்பர் மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கும்போது அப்டேட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அனௌன்ஸ்மெண்ட்ன்றது ஒரு அறிவிப்பு வைக்கலாம் ட்விட்டர்லேயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வந்து ஒரு அறிவிப்பு வைப்பாங்க. அந்த அறிவிப்புன்றது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிற அறிவிப்பாக இருக்கலாம், அல்லது ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த படத்தினுடைய டைட்டில் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். இதுதான் வந்து ஒரு 80% இருக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது இருக்குது. மேபி ஏதாவது ஒரு மேஜிக்கலாக ஏதாவது நடந்து அவங்களுடைய அந்த பிளான் ஏதாவது மாறி, இல்லை ஒரு பெரிய அப்டேட் விடலாம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து ஒரு போஸ்டரோட சேர்ந்து ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைவு தான். பட் இருந்தாலும் ஒரு 20% மட்டும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. துணிச்சல், அதாவது துணிவு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுதான் வந்து AK61 படத்தினுடைய டைட்டிலாக இருக்க போது. டைட்டில் என்ன அப்படிங்கிறதே ஒரு ரெண்டு டைட்டில் வந்து கன்ஃபார்மாக வந்து நமக்கு தெரிய வந்திருக்குது. ஆனால் டைட்டில் ரிவீல் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ நாகரீகமான முறை கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம அதை சொல்கிறது இல்லை. ஸோ ஆனால் இந்த கண்டென்ட்லாம் உள்ளுக்குள்ளே வந்து இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே டைட்டில் அப்படிங்கிறது கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். டேட் அண்ட் டைமிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக அப்டேட்டை எப்போ வெளியிடுறது அப்படிங்கிறத இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து 6:30 வந்து ஷார்ப்பாக வந்து வந்துடும். 0% கூட சந்தேகப்பட வேண்டாம். கண்டிப்பான முறையில் அப்டேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சேரும். எல்லாருமே பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட சந்தோஷமாக கொண்டாடலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிருக்கும் கண்டிப்பான முறையில். இந்த வீடியோவது நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பான முறையில் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். இது வரைக்கும் பண்ண எல்லா வீடியோஸும் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேராமலேயே நிறைய தகவல்கள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, சரியான தகவலை யாராலையுமே வந்து பெரிய அளவில் கொடுக்க முடியாது. ஏன், படக்குழுவாலே வந்து சில நேரங்களில் அவங்க எடுக்கிற முடிவில் வந்து மாறுவாங்க. அப்படி இருக்கும்போதும் பெரும்பாலான நேரங்களில் ரொம்ப நேர்த்தியான முறையில் நேர்மையான தகவலில் நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஒரு 100 பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 பேரை பார்க்க வைங்க 1000 பேராக மரம், அந்த 1000 பேர் 10 பேரை பார்க்க வச்சிங்க 10,000 பேராக மரம், அப்படியே 100,000 10,000 சொல்லி கூட்டிகிட்டே இருக்கும். இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு செம்மையான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆர்எம் முத்து.